அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய நம்முடைய சேனலில் இதுவரை நாகரீகமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி ஒருமையில் யாரையும் பேசாமல் நாகரீகமாக பதிவுகளை போட்டு வருகின்றோம். ஆனால் தொடர்ந்து ஹிந்து மதம் மீது, ஹிந்து தர்மம் மீது, ஹிந்து கடவுள்கள் குறித்து இழித்தும் பழித்தும் பேசும்போது நம்முடைய வார்த்தை தவறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. ஆம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள், நாம் நம்முடைய தார்மீகம் கருதி திரு முத்தரசன் என்றே குறிப்பிடுகின்றோம். திரு முத்தரசன் அவர்கள் பார்வதி தேவி குறித்தும் கணபதி குறித்தும் மிகவும் மோசமான வார்த்தைகளை பேசியுள்ளார். மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது. முதலில் இந்த அவரது அந்த அநாகரிகமான பேச்சை கேளுங்கள், பிறகு நம்முடைய பேச்சை கேட்கும். பார்வதி அம்மா பல மாதங்களா பல வருடங்களா குளிக்கல. பார்வதி அம்மா தானே கணேசருடைய தாயார். கங்கையில் குளிக்க போயிருக்காங்க, போய் உடம்பு ஊற தேய்ச்சிருக்கிறாங்க. ஒரே அழுக்காக வந்திருக்குது, நிறைய அழுக்கு வந்திருக்குது. மாதக்கணக்காக வருஷக்கணக்காக குளிக்கலன்னு அழுக்கு தானே வரும். அந்த அழுக்க பூரா திரட்டி ஒரு பொம்மை செஞ்சுருக்கிறாங்க. அந்த பொம்மை விநாயகர் ஆகி போச்சு, அந்த தண்ணியில் கரைச்சி விட்ருக்காங்க. இப்படி தான் வரலாறு சொல்லுது. அந்த அழுக்கை போய் நாங்கள் தான் கும்பிடணும், அந்த அழுக்குக்கு போய் நாங்கள் தான் வாழ்த்து சொல்லணும். அன்பர்களே, வீடியோவை பார்த்திருப்பீர்களே முத்தரசன் அவர்கள் பேச்சை, ஆனந்தத்தில் ரசித்திருப்பீர்களே அவரது பேச்சை கேட்டு. பார்வதி தேவி பல மாதங்களாக குளிக்காமல் அழுக்காக இருந்தாளாம். அழுக்காக இருந்த பார்வதி தேவி தன்னுடைய உடம்பிலிருந்து அழுக்கை உருட்டி பிள்ளையாரை செய்தாளாம். அந்த அழுக்கான பிள்ளையாரை நாங்கள் ஏன் வழிபட வேண்டும் என்று கேட்கிறார் முத்தரசன் அவர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை வைத்து மற்றவர்களை எடை போடாதீர்கள். வேண்டாம், முத்தரசன் செய்த தவறுக்கு அவர் குடும்பத்தினரை பற்றி நான் பேசுவது முறையாக இருக்காது. முத்தரசனை குறித்தே பேசுவோம். முத்தரசன் அவர்களே, ஹிந்து தர்மத்தில், ஹிந்து புராணத்தில் பார்வதி தேவி விநாயகரை உருவாக்கியது குறித்த ஒரு கதை இருக்கிறது உண்மை. பார்வதி தேவி குளிக்க செல்லும் போது உடலில் பூசுவதற்காக அரைத்து வைத்திருந்த மஞ்சளை சந்தனத்தை வழித்து அந்த சந்தனத்தில் ஒரு குழந்தையின் உருவத்தை செய்ய அது பிள்ளையாராக மாறியது என்பதுதான் புராணம். உங்கள் அழுக்கு புத்திக்கு எல்லாம் அழுக்காகவே தெரியும். அது பார்க்கின்ற கேட்கின்றவர்கள் மனதை பொறுத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்வதி தேவி விநாயகரை உருவாக்க அந்த விநாயகருக்கு உயிர் வந்தது என்பதும் யானை தலை எப்படி வந்தது என்பதும் வேறு கதைகள். ஆனால் அழுக்கு மனம் கொண்ட அவர்களுக்கு இது அழுக்காகவே தெரிகிறது என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட அழுக்கு பிள்ளையாரை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஏன் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். உங்களை யார் கேட்டார்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று? வாழ்த்து சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், அதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறார்? வாழ்த்து வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்வாங்கு வாழ்பவன், இந்த வையத்துள் யார் வாழ்வாங்கு வாழ்கிறானோ, யார் செல்வாக்காக நல்லவனாக வல்லவனாக வாழ்கிறானோ அவன் தான் மற்றவர்களை வாழ்த்த முடியும். ஒரு கடை திறப்பு விழா நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த கடையை திறந்து வைத்து வாழ்த்துவதற்காக யார் தொழில் செய்து செல்வாக்கு பெற்று சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டுமே அந்த கடையின் திறப்பு விழாவுக்கு அழைப்பார்கள். தொழிலில் நசிந்து ஒடிந்து போய் தோல்வியடைந்த ஒருவரை கூப்பிட்டு கடைகளை திறப்பு விழா நடத்த மாட்டார்கள். முத்தரசன் அவர்களே, உங்கள் கட்சி இந்தியாவில் எங்கும் இல்லாமல் அழிந்து போன ஒரு கட்சி. நான் அரசியல் பேசவில்லை, ஆனால் என்னுடைய மதத்தை பற்றி பேசும்போது நான் பேச வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எங்கும் இல்லாமல் அழிந்து போன ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் கேரளாவில் என்ற ஒரு சிறு மாநிலத்தில் மட்டும் ஒதுங்கிவிட்டது. உங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கு இருக்கிறது? பணத்துக்காக ஓட்டை பேரம் பேசி விற்று தமிழகத்தில் போன்ற சில மாநிலங்கள் அங்கங்கா ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள், உங்களின் வாழ்த்து யாருக்கும் தேவையில்லை. நாங்கள் கேட்டோம் வாழ்த்து சொல்ல, உங்களிடம் இல்ல தமிழக முதல்வரிடம். ஏனென்றால் தமிழக முதல்வர் இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் முதல்வர். அவர் குறிப்பிட்ட மதங்களுக்கு மட்டும் அவர்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு ஹிந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் உரிமையோடு நீங்கள் எங்கள் முதல்வர் ஆயிட்டே, எங்களுக்கும் சேர்த்துதானே நீங்கள் முதல்வர். ஏன் நீங்கள் எங்கள் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்லவில்லை என்று ஆதங்கத்தில் உணர்வுள்ள ஹிந்து உரிமையுடன் கேட்டார், முதல்வரே ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்று. MK ஸ்டாலினிடம் கேட்கவில்லை, தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்டார்கள். ஆனால் உங்களிடம் யாரும் கேட்கவில்லை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் முத்தரசன் அவர்களே. உங்கள் தலைவர்களை, உங்கள் வாழும் தலைவர்களை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே கொந்தளிக்கின்றீர்களே, பாசிசம் என்கிறீர்களே. கோடிக்கணக்கான மக்கள் நம்புகின்ற ஒரு கடவுள், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது இரண்டாவது விவாதம்.
ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கைக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு வாயில் வந்தபடி பேசுகிறீர்கள். சிந்தியுங்கள், இன்று நீங்கள் பேசும்போது முன்னால் உட்கார்ந்து கைதட்டுகிறதே ஒரு கூட்டம், அது என்றும் அப்படியே அமர்ந்து கைதட்டும் என்று நம்பாதீர்கள். யாகாவாராயினும் நாகாக்க முத்தரசன் அவர்களே, தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.